டென்ட்கோட்டா எஃப்எம்ல அவங்க ஆர்ஜே கிளின்டன் பேசிகிட்டு இருக்கேன். போன வாரம் போட்ட ஷோக்கு உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு நன்றிகள். யாராவது இன்னும் கேட்கல ஐயோ மறண்டனே அப்படின்னா, இப்போ கூட ஸ்பாடிஃபைல, யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் மூணுத்துலேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போது போன ஷோ கொஞ்சம் இறைச்சலாகும், ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ண சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஸோ இனிமேல் நான் கிளியராக இனிமேல் நம்மளோட வீட்டில் என்னோடய ரூம் செட்டப்பில் பண்ணலாம். ஏன்னா போன வாட்டி நான் பண்ண ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் வெளியே பண்ணேன், நான் கொஞ்சம் அவுட் சைடில். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேட்காம மெயின்டைன் பண்ணேன். பட் சப்போஸ் கேட்டிருந்தா இனிமேல் கேட்காம நான் பார்த்துக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யோசித்தேன், இப்போது நம்ம மனுஷங்க எல்லாருமே மூட் ஸ்விங்ஸ்லேயோ சரி மூட் சேஞ்சிங்லேயோ சரி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. எப்படின்னா, நம்ம அது நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ காலையில் வரைக்கும் நல்லா இருப்பான் மனுஷன், சாயந்தரம் பார்த்தா சோகமாக டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போடுவான். இது ஒரு விதம். இன்னொரு விதம் வந்து காலையிலேருந்து ரொம்ப டல்லாக இருப்பாப்பில், திடீர்னு ஏதாவது விஷயம் நடந்திருக்கும், நைட்டு ஒரே போடு மஜாதான் அப்படின்னு ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. அது சமலை, ஒரு நாள்லேயே அவங்க ஸ்டேட்டஸ் வச்சே கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்டு இப்போது இதில் இருக்கிறான், டிப்ரெஷன் இருக்கிறான்னு பார்ப்பான். இன்னொரு நாள் ஜாலியாக போடும், நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது என்னதான் நடக்குதோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா லைஃப்லையும் நடக்கும். என்னென்னா, இப்போ நம்ம என்னதான் கவலை காலையில் ஏந்திரிச்சு நம்ம மோட்டிவேஷன் சாங்ஸ் போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மஜா தான், இன்றைக்கி வேலை செம்மையாக செய்கிறோம், செம்மையாக படிக்க போகிறோம், செம்மையாக நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய போகிறோம் நம்ம நினச்சாலும், இந்த வெள்ளை பேப்பரில் இருக்கிற கருப்பு டாட்டு மாதிரியே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடும். குறுக்கு இந்த கவுசிக் வந்தால் டிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ரெஷனும், டிப்ரெஷன்றது அதுவாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஏதாவது தாட்ஸு ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ஆகிட்டு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடும். அதுலேருந்து சில பேர் எப்படின்னா டப்புன்னு வெளியே வந்து அவங்களோட பழைய வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதையே பிடிச்சிப்பாங்க, ஐயோ ஏன்டா அதை யோசிச்சோமோ, ஏன்டா அது ஞாபகம் வந்துன்னு சொல்லிட்டு நம்மளே திட்டுப்பாங்க. சில பேர் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சே காலையில் இருக்க நல்லா அது, ஏன் தான் இந்த தாட் வந்ததோ, ஏன் தான் எனக்கு இந்த டிப்ரெஷன்றது சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு இல்லை, அது இருந்தாமல் இவங்களுக்கு தான் வரணும்னு கம்பல்ஷன்லாம் இல்லை, யாருக்கு வேணால் வரலாம். இப்போது சின்ன பசங்களேருந்து இப்போது வயசானவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். டிப்ரெஷன்னா வெறும் இந்த சூசைட் அந்த மாதிரி தான், சின்ன சின்ன விஷயந்து கூட இப்போது டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ். ஆனால் ஒரு ஃபேக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சைக்காட்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற பல பேருக்கு டிப்ரெஷனே இல்லையா, அது அவங்களா க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஓகே ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட, ஓகே இது ஸ்ட்ரெஸ்ஸுப்பா, இது டிப்ரெஷன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுனால அது ரொம்ப பெருசாக தெரியுது. ஆக்சுவலி நம்மள இருக்கிறது 60% ஆஃப் த பீப்புளுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் அதுவே கிடையாது. அவங்களா யோசிச்சு அவங்களா அந்த மைண்டுக்கு போய் அவங்கள ஐசோலேட் பண்ணிக்கிறனால அவங்கள அப்படி இருக்குது. இப்போது ரீசெண்டாக நம்மளோட சோஷியல் மீடியாவில் பார்த்தாலே தெரியும், டெய்லி ஏதாவது ஒரு மாதிரி டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டோ சரி, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் கிட்ட வந்து ஒரு டீச்சர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்னப்பா இவ்வளோ முடி வளர்த்துருக்க, நாலேருந்து அதை எடுத்துகிட்டு வாப்பா, முடி வெட்டிட்டு வாப்பான்னு சொன்ன அவனை அடுத்த நாள் பார்த்தா சூசைட் அட்டம் பண்ணியிருக்கான், நல்ல வேலை பொழைச்சிட்டான். இதில் வாத்தியா சொன்னது தப்போ கரெக்டோ, அவன் முடி இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரில, பட் இதுக்கு அவன் பண்ணானா அப்படின்னு தான் எனக்கு டவுட் வந்தது. என்னடா முடி வெட்டுறதுக்கெலாம் யாரா சூசைட் பண்ணுவாங்க, நாங்களாம் பிடி சாருக்கு பயந்து நகம் எல்லாம் முடி வெட்டிட்டு பக்காவாக பிடியில் போய் நிற்போம், அப்போ தான் பிடி பீரியட் விடுவாங்க, எல்லாம் டொப்பு டொப்பு டப்புன்னு எனக்கு கையில் தான் உழாடி. ஸோ அந்த மாதிரி இந்த காலம் இப்போ எப்படின்னா, இதுக்கெல்லாமாடா சூசைட் பண்ணுவாங்க, பிரச்சனை என்னன்னு தெரில, பட் நம்மளுக்கு நியூஸ் வச்சு நான் சொல்கிறேன், நான் இதுக்கெல்லாமா போனோம். இப்போது யோசிச்சு பாருங்களேன், அந்த பையன் இதுக்கே டேக்கிள் பண்ண முடியலனா அவன் இப்போ பெருசாகி இப்போது ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு நல்ல வேலையில் இருக்கும்போது அப்போது வர ப்ரெஷர்லாம் அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான், புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர்லாம் வரதான் செய்யும். சின்ன பசங்களுக்கு எப்படின்னா, எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஃபஸ்ட் பசங்களுக்கு ஏபிசிடி கற்றுக்கணுன்றது ஒரு ப்ரெஷர். 6th 7th மேக்ஸ், அப்போ தான் அவங்க இந்த அல்ஜிப்ரா அதெல்லாம் கற்றுக்க வரும், அவங்களுக்கு அது ப்ரெஷர். அந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டென்ஷன்ஸ் இருக்கும். இப்போ 12th எப்படா நம்ம காலேஜ் சீட் கிடைக்கும், என்ன போகலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னு, காலேஜுங்களுக்கு எப்படா பிளேஸ்மெண்ட் வாங்க. ஸோ புரியுதுங்களா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறோன்றது தான் நம்மளோட மைண்ட் செட்டோ நம்மளோட ப்ரெஸ் ஆஃப் மைண்டோ இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்க, நான் நம்புகிறேன்.
இந்த சூசைட் தாட்ஸ்லாம் இப்போது நிறைய பேருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று சொல்லிக்கிறாங்க ஃபாரினில். அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியல, ஆனால் எல்லா லைஃப்லேயும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது அது வந்திருக்கும். அது எக்ஸ்ட்ரீமாக அவங்க போய் முடிகிற முடிவு தான் அந்த சூசைட். அது பண்ணக்கூடாது சொல்லிட்டு நிறைய என்ஜிஓஸ் நிறைய கேம்ப்லாம் நடத்தி இப்போ நிறைய விழிப்புணர்வு நடந்தாலும் இன்னமும் இந்த சூசைட் ரேட் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது அதிகமாகிட்டே போகுது. எதுக்கு எடுத்தாலும் இப்போது அவங்க தப்பிச்சிட்டானா பரவாயில்ல, பழையபடி அவன் லைஃப் கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் அவனை காப்பாற்ற முடியலன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம பிறக்கும் போது நம்ம இந்த டைம் தான் பிறக்கணும், இந்த டைம் இந்த கிழமை இந்த டேட் இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்களோட, அதாவது இந்த அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம பிறக்கணும்னு நம்ம பிளான் பண்ணி ஆகிறோம். இல்லை இல்லை, நம்ம போகும்போது மட்டும் ஏன் இந்த டைம் நம்ம இந்த விஷயத்துக்காக நம்ம போகணும்னு நம்ம பிளான் பண்ணி போகணும்னு எதாவது அவசியம் இருக்கா? அதுக்கு நம்மளுக்கு ரூல்ஸே இல்லை. ஆக்சுவலி நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்னு தெரியாமல் வந்தோம். அந்த மாதிரி போகும்போது நம்ம தெரியாமல் போகிறது தானே ஒரு சுவாரஸ்யம். எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம எதுக்கு, கடவுள் எதுக்கு? நீங்கள் சில பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா போன வாரம் தான்டா ஸ்டார்ட் பண்ணும், அதுக்குள்ளே நீ ஹியூமரஸாக போவேன்னு பார்த்தா இந்த மாதிரி ட்ராக்ல ரொம்ப எமோஷனலாக போறே அப்படின்னு நீங்கள் சில பேர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே எனக்கு இது மாதிரி போட்டு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் நான், ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்ன தான் ஆச்சு? ஏன்னா நான் எது பேசுறது முன்னாடி ஒரு வாட்டி நான் அனலைஸ் பண்ணேன். பண்ணும்போது எனக்கு இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ஷாக்கு. அதுவும் இல்லாமல் இப்போதெல்லாம் நியூஸ்லாம் பார்க்கும் போது இப்போ நம்ம ஏதோ பிரச்சனை இருக்கும், உண்மையாலேயே ஏதாவது பிரச்சனை ப்ரெஷர் இருக்கும் எல்லாத்தையும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். என்னென்னா நிறைய சொல்யூஷன் இருக்குங்க, ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமாக அதை பஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அழுதுட்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் போயிடும். சில பேருக்கு நல்லா ஜாலியாக அதை மறக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்தால் அதை மறப்பாங்க. இன்னொரு விஷயம், தூங்கிட்டாலும் அது சில பேர் மறப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம். நான் எப்படி என்னோடய இது நான் எப்படி டேக்கிள் பண்ணுவேன்னா, நான் ரெண்டு விஷயம் பண்ணுவேன். ஒன்று, நான் என்னோடய மைண்டை நான் டைவெர்ட் பண்ண பார்ப்பேன். இன்னொரு விஷயம், நான் என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் எனக்குன்னு ஃபேவரட்டாக ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு இது மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பனாக அவங்ககிட்ட சொன்னாலே போதும், உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாகவே இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வேணால் சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அவங்க வந்து உங்களோட ஃபேவரட்டாக இருக்கணும். அது யாரை வேணால் இருக்கலாம், அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் யாரை வேணால் இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவே இருக்கும். நான் இது தான் ட்ரை பண்ணுவேன். இன்னொன்று பண்ணுவேன் என்னென்னா, போய் படுத்து தூங்கிடுவேன், தூக்கம் வராது. பட் நீங்கள் எப்படியாவது உங்கள் மைண்ட் டைவெர்ட் பண்ணி எப்படியாவது போய் படுத்துட்டிங்கன்னா நம்ம தூங்கணும்னு நம்மளோட ப்ரெஷர் நம்மளோட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். சில பேர் கத்திடுவாங்க, பஸ்டர்ட் ஆகிடுவாங்க, சண்டை போடுவாங்க. அவங்க சில பேருக்கு யோசிப்பாங்க, இவன் எதுக்கு என்கிட்ட சண்டை போடுறான் எதுக்கு. ஆனால் பிரச்சனை வேறு ஏதாவது இருக்கும், அது பேர் மூட் ஸ்விங்ஸ்னுவாங்க. அது காமனாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும். சில பேர் யோசிப்பாங்க, நான் எதுவுமே சொல்லி இவன் எதுக்கு என்கிட்ட சண்டை போட்டு போகிறான் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஜாலியாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில். கஷ்டம் வந்து போவோம், எல்லாமே டெம்பரவரி தான். சந்தோஷமும் டெம்பரவரி தான், சோகமும் டெம்பரவரி தான், எல்லாமே டெம்பரவரி. அது நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்றது தான் சுவாரஸ்யமே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய கடைசாத்தில் கிளம்புறேன். அடுத்த வாரம் பழையபடி என்னோடய ட்ராக்கான ஹியூமரஸுக்குள்ளே இறங்கி உங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுத்தும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஆஜே கிளின்டன். குட் நைட், டாட்டா, பாபாய்.